மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கான பங்குனி மாத பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பங்குனி மாதம் தமிழ் மாதத்தின் கடைசி மாதம். மீனம் சூரியன் மீனம் ராசியில் சஞ்சரிப்பார். இதற்கு பின்னர் சூரியன் மேஷத்தில் உச்ச நிலை அடைகிறார். இந்த மாதத்தில் தான் முதல் நாளில் சிறப்பான காரடையா நோன்பு வருகிறது. நீர் ராசியில் சூரியன் சஞ்சரித்தாலும் வெயில் பட்டையை கிளப்பும். இந்த மாதம் கிரகங்களின் சஞ்சாரம் அற்புதமாக இருக்கிறது. இந்த பங்குனி மாதத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் பாதிப்புகள் வரப்போகிறது என்று பார்க்கலாம். விகாரி தமிழ் ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாத பிறப்பு மார்ச் 14 வருகிறது. சூரியன் கும்ப ராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்கும் காலம் பங்குனி மாதமாகும். இந்த மாதத்தில் கிரக நிலை சூரியன் மீன ராசியில், அதாவது 12 வீட்டிலும், ராகு 4 வீடான கடகத்திலும், சனி செவ்வாய் 11 இடம் கும்பத்திலும், புதன் மீன ராசியில், குரு கேது மகர ராசியிலும், சுக்கிரன் மிதுன ராசியிலும் அமர்ந்துள்ளனர். குரு அதிசாரம் பெற்று பங்குனி 16, அதாவது பிப்ரவரி 29 தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கின்றனர். மீன ராசி நேர்களே, மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கிரகங்கள் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் உங்க ராசியில் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு தலைமை பண்பு தேடி வரும். புதன் உங்க ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். சில தினங்களில் இடப்பெயர்ச்சி உங்க ராசியில் நீசம் பெற்று அமரப்போகிறார். லாபஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் குரு செவ்வாய் கேது, 2 வீட்டில் சுக்கிரன், 4 வீட்டில் ராகு என சஞ்சரிக்கின்றன. இந்த மாதம் முற்பகுதியில் தர்ம கர்மாதிபதி யோகம் கூடியுள்ளது. பிற்பகுதியில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயும் குருவும் சனியோடு இணைய போகின்றன. புது வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். குடும்பத்தினர் நண்பர்கள் உதவி கிடைக்கும். உங்க தனாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்வது சிறப்பு. பண வரவு அதிகமாகும். 3 வீட்டு அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்கிறார். உங்க முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். உங்களுடைய தொழிலுக்கு தேவையான வங்கி கடன் கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகமாகும். மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தேர்வுகளை நன்றாக எதிர்கொள்வீர்கள். தொழிலில் முதலீடு செய்யுங்கள், லாபம் கிடைக்கும். பண வருமானம் வரும். பூர்வீக சொத்துக்கள் விற்பனை செய்வதன் மூலம் ஆதாயம் கிடைக்கும். குருவின் அதிசார பெயர்ச்சி அற்புதமான பலன்களை கொடுக்கும். திருமணம், வீடு, கிரக பிரவேசம் என சுப பலன்கள் அதிகம் நடைபெறும். மனம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உறவினர்கள் சகோதர சகோதரிகளுடன் உற்சாகமாக இருப்பீர்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இது ரொம்ப நல்ல மாதம். வீடு மனை விற்பனையில் லாபம் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். புதன் உங்க ராசியிலேயே இருப்பதால் மாணவர்களுக்கு உயர்கல்வி யோகத்திற்கு தெளிவாக திட்டமிடலாம். தேர்வுகளை நன்றாக எழுதுவீர்கள். சாதகமான சம்பவங்கள் நிறைய நடக்கும். இந்த மாதம் ரொம்ப யோகமான மாதமாக அமையப்போகிறது. ராசியில் சூரியன், 12 புதன், 11 செவ்வாய் சனி, 10 குரு கேது, 3 சுக்கிரன், 4 ராகு என அமைந்துள்ளதால் சுமாரான பலன்கள் கிடைக்கும். லக்னாதிபதி 10 இடத்தில் இருக்க பங்குனி 29 12 இடத்திற்கு வருகிறார். இதனால் மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும். சிலருக்கு ஆடை ஆபரணம் வாங்கும் வாய்ப்பு அமையும். பணநிலை சீராக இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகும். அதனால் சற்று போராட வேண்டியதற்கும். 4 ராகு இருப்பதால் சொத்துக்கள் வாங்க வாய்ப்புண்டு. தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. காதல் கைகூடி திருமணத்தில் முடியும். பிறர் செய்ய முடியாத சவாலான காரியங்களை சாதித்து காட்டும் வல்லமை படைத்தவர்கள் நீங்கள். இந்த மாதம் சொல்லால் மகத்துவமும் செயலால் புகழ் கீர்த்தி ஆகியனவும் ஏற்படும். வீடு மனை வாகனம் ஆகிய இடங்களில் மராமத்து பணிகள் செய்வதற்கு முன் யோசித்து செய்யவும். உத்தியோகஸ்தர்களுக்கு பெற்றோரின் மூலமாக வேலை கிடைக்கும். உங்களுடன் வேலை செய்பவர்களிடம் அனுசரணையாக செல்லவும். வீணான பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் வேண்டாம். வியாபாரிகளுக்கு செய்து வரும் தொழிலில் சிறப்பான பலனை காணலாம். கடந்த காலத்தை விட கூடுதல் லாபம் கிடைக்கும்.
தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வேலைகளை இப்போது ஆரம்பிக்கலாம். பெண்கள் உடல் நலனில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும். அரசியலில் உள்ளவர்களுக்கு மதிப்பு உயரும். போட்டிகளை சமாளிப்பீர்கள். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும்போது தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகளை எடுக்கவும். மாணவர்கள் கவனம் படிப்பை விட்டு சிதறாமல் பார்த்துக் கொள்ளவும். ஏனெனில் படிப்பில் இடையூறு வரலாம். கெட்டவர்களின் சகவாசத்தை முற்றிலுமாக விட்டொழிக்கவும். படிப்பில் சிறந்த நிலையை அடைய இந்த காலகட்டத்தை பயன்படுத்தவும். சுக்கிரன் மார்ச் 28 இடம் மாறினாலும் மகரம் மாதம் முழுவதும் நன்மை தருவார். செவ்வாய் மார்ச் 23 சாதகமான இடத்திற்கு மகரத்திற்கு வருகிறார். மார்ச் 23 பிறகு செவ்வாயால் முயற்சி அனைத்திலும் வெற்றி காணலாம். பொருளாதார வளம் மேம்படும். குரு மார்ச் 27 அதிசாரமடைந்து மகர ராசிக்கு வருகிறார். இது சிறப்பான இடம். அவரால் பொருளாதார வளம் மேம்படும். பணவரவு கூடும். தேவையான பொருட்களை வாங்கலாம். மேலும் அவரது 7-9 இடத்து பார்வைகளும் சிறப்பாக அமைந்து உள்ளன. அதன் மூலம் தடைப்பட்ட திருமணம் நடக்க வாய்ப்புண்டு. மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். உற்சாகம் பிறக்கும். குடும்பத்தில் இருந்த பின்னடைவுகள் மறையும். தம்பதியிடையே ஒற்றுமை மேம்படும். உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவர். உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் உங்களின் மேன்மை அறிந்து சரணடையும் நிலை வரலாம். குடும்பத்தில் தேவையான வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். மார்ச் 23 பிறகு இடர்பாடுகள் மறையும். குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு சென்று வருவீர்கள். புதிய வீடு மனை வாகனம் வாங்க யோகம் கூடி வரும். மார்ச் 28 பிறகு பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவர். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். ஏப்ரல் 1 பிறகு சிற்சில பிரச்சனை குறுக்கிடலாம். உறவினர் வகையில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். பொருள் இழப்பும் ஏற்படலாம். பெண்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண்பர். மார்ச் 23 பிறகு அக்கம் பக்கத்தினர் அனுசரணையாக நடப்பர். கணவரிடத்தில் அன்பு மேலோங்கும். வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான பலன் பெறுவர். புதிய பதவியும் தேடி வரும். பணியிடத்தில் நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கும். சுயதொழில் புரியும் பெண்களுக்கு லாபம் அதிகரிக்கும். ஏப்ரல் 1 பிறகு குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகவும். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டியதிருக்கும். சூரியனால் அலைச்சலும் சோர்வும் ஏற்படும். உஷ்ணம் தோல் தொடர்பான நோய்கள் மார்ச் 23 பிறகு பூரண குணமடையும். பயணத்தின் போது கவனம் தேவை. தொழிலதிபர்களுக்கு மாத முற்பகுதியில் அரசின் சலுகை கிடைக்கும். வங்கி கடன் எளிதாக கிடைக்கும். வியாபாரிகள் மார்ச் 28 பிறகு அதிக லாபத்தை பெறுவர். தங்கம் வெள்ளி வைரம் நகைகள் வியாபாரம் செய்பவர்கள் வளர்ச்சி காண்பர். தரகு கமிஷன் தொழிலில் திடீர் வருமானம் கிடைக்க வாய்ப்புண்டு. பகைவர்களை எதிர்த்து வெற்றி கொள்ளும் ஆற்றல் உண்டாகும். தனியார் துறை பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த கடன் உதவி எளிதில் கிடைக்கும். மார்ச் 28 பிறகு மேலதிகாரிகளின் ஆதரவு இருக்கும். சக பெண் ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குரு பலமாக இருப்பதால் எந்த பிரச்சனையையும் முறியடித்து வெற்றி காண்பீர்கள். ஆசிரியர்களுக்கு மார்ச் 27 பிறகு எதிர்பாராத முன்னேற்ற சம்பவம் நடக்கும். பணியிடத்தில் அதிகாரம் கொடிக்கட்டி பறக்கும். முக்கிய கோரிக்கைகளை அப்போது வைக்கலாம். அரசு வேலையில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பர். அவர்கள் தங்கள் கோரிக்கைகளை மார்ச் 28 கேட்டு பெறவும். போலீஸ் ராணுவத்தில் பணிபுரிபவர்கள் மார்ச் 23 பிறகு உயர்ந்த நிலையை அடைவர். சக பெண் ஊழியர்கள் ஆதரவுடன் செயல்படுவர். மேலதிகாரிகளின் கருணை பார்வை கிடைக்கும். கோரிக்கைகள் நிறைவேறும். அரசியல்வாதிகள் மார்ச் 23 பிறகு சிறப்பான பலனை காணலாம். எதிர்பார்த்த புதிய பதவி கிடைக்க வாய்ப்புள்ளது. பொதுநல சேவகர்கள் நற்பலனை எதிர்பார்க்கலாம். பதவியோடு பண வரவையும் காணலாம். கலைஞர்கள் முன்னேற்றம் காண்பர். புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். அரசு வகையில் விருது கிடைக்கும். விவசாயிகளுக்கு உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும். மார்ச் 23 பிறகு புதிய சொத்து வாங்கும் எண்ணம் கைகூடும். பக்கத்து நிலத்தின் வகையில் இருந்த தொல்லைகள் மறையும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக அமைய வாய்ப்புண்டு. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மார்ச் 27 பிறகு வளர்ச்சி ஏற்படும். போட்டிகளில் பங்கேற்று வெற்றி காணலாம். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் பயனுள்ளதாக அமையும். தொழிலதிபர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும். அதிகமாக உழைக்க வேண்டியதிருக்கும். ஆனால் உழைப்புக்குரிய பலன் கிடைக்கும்.
ஐடி துறையினர் ஏப்ரல் 1 பிறகு இடமாற்றத்தை சந்திக்க வேண்டியதிருக்கும். வேலையில் அதிக அக்கறையுடன் இருக்கவும். மருத்துவர்கள் மேலதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும். இந்த பங்குனி மாதத்தில் மீனராசினியர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம், சனிக்கிழமை பெருமாளுக்கு துளசி மாலை, திங்கட்கிழமையில் சிவனுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் நல்லதே நடக்கும். வியாழந்தோறும் அருகிலிருக்கும் நவகிரக கோவிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வோம். இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 14, 9, ஏப்ரல் 10. அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் 3, 4. என்ன நேர்களே, உங்க ராசிக்கான பங்குனி மாத பலன்களை பாத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.